ஈரோடு மாவட்டம் கோபி காவல்துறையினர் மொடச்சூரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மொடச்சூர் சந்தை அருகே சந்தேகப்படும்படி அமர்ந்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவபிரகாஷ் மற்றும் நிகாந்த் ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆன்லைனில் லாட்டரி எண்களை வெள்ளைத்தாளில் எழுதி விற்பனை செய்தது தெரியவந்தது. பின்னர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோபி மாவட்ட சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.